Hi friends, welcome to my channel Aaha Suvai. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு டிஃபரண்டான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குக்கும்பர் மில்க் ஷேக். சோ இது வந்து ரொம்ப ஹெல்தியான மில்க் ஷேக் ஃப்ரெண்ட்ஸ். இத கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஹனி தான் இதை ஆட் பண்ணிருக்கோம். சோ எல்லா ஏஜ் குரூப்ஸ்மே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் இது ஒரு டிஃபரண்டான மில்க் ஷேக்கா இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ இந்த குக்கும்பர் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த குக்கும்பர் மில்க் ஷேக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். தோல்சி விட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்திருக்கேன். இதுல ஒரு சில வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சக்க மாதிரி வரும், ஒயிட் கலர்ல வந்து கொஞ்சம் ஹார்டான பார்ட்டா இருக்கும். அது மாதிரி இல்லாம நல்லா இலசா பார்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் மில்க் ஷேக் நல்லா இருக்கும். அடுத்து இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ml எடுத்திருக்கேன். இது ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துக்கோங்க, அப்பதான் மில்க் ஷேக் நல்லா இருக்கும் கிரீமியா. சோ ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நறுக்கி வச்ச பாதாம் கொட்டைகள் ஒரு 5 எடுத்திருக்கேன். தேன் வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளரிக்காய் மில்க் ஷேக்கு தேவையான பொருட்கள். இந்த வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமா இருக்கு, கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. சோ அதே மாதிரி சுகர் லெவல வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இந்த வெய்ய காலத்துல பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டா போதும், நமக்கு தண்ணி தாகமே தெரியாது. உடம்புல வந்து அந்த நீர்ச்சத்தை அதிகரிக்குது, நம்ம உடம்ப நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். அடுத்து இந்த பால் பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்கு, விட்டமின் டி அதிகமா இருக்கு, அதெல்லாம நல்ல கொழுப்பும் நிறைய இருக்கு, நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு தேவையான கொழுப்பு கொடுக்குது. அடுத்து ஏலக்காய் தூள் பாத்தீங்கன்னா நல்ல செரிமானத்தை உண்டாக்குது, பசியை நல்லா தூண்டும். அடுத்து இந்த பாதாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல கொழுப்பு கொடுக்குது, நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அடுத்து தேன் எல்லாருமே எடுத்துக்கலாம், இது சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த ஹனி எடுத்துக்கலாம், பட் ஆனா லிமிட்டட் அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேலரிஸும் கம்மி, அதே மாதிரி நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கும் உடம்புல, இதுல எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மில்க் ஷேக் இந்த மாதிரி செய்யும் போது நீங்க சர்க்கரைக்கு பதிலா ஹெல்த்தி ஆப்ஷனா இந்த மாதிரி தேனோ இல்ல நாட்டு சர்க்கரையோ அது மாதிரி எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். நார்மல் சுகர் யூஸ் பண்றதை விட இந்த தேன் வந்து கொஞ்சம் அளவு அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா போதும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. வெள்ளரிக்காய் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னைக்கு இந்த மில்க் ஷேக்ல வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிளெண்டரோ இல்ல மிக்ஸி ஜாரோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கி வச்சிருக்க வெள்ளரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. சோ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லனா நீங்க வெனிலா எசன்ஸ் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மில்க் ஷேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த பால் ஊத்தி அடிக்கும் போது ஐஸ் கியூப்ஸ்ல வந்து நீங்க காசி ஆற வச்ச பால இது மாதிரி கியூப்ஸ் மாதிரி ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா நம்ம இந்த மில்க் ஷேக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் போடும் போது இது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ட்ரேல ஊத்தி வச்ச இந்த பால் வந்து இந்த ஐஸ் கியூப் மாதிரி இருக்கு இல்லைங்களா. சோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். சோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹனி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஹனி வந்து உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இது ஒரு வாட்டி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ இது வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சில் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த கியூப்ஸ் போட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. சோ இப்போ இது இன்னொரு வாட்டி கொஞ்சம் ப்ளெண்ட் பண்ணிடலாம். சோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம இந்த ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கிறது செம ஃப்ளேவரா இருக்கு. சோ இப்போ இது இந்த கிளாஸ் ஜார்ஸ்ல ஆட் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான வெள்ளரிக்காய் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது மேல வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சோ நல்லா சூப்பரா எம்மியா கலர்ஃபுல்லா இருக்கு இந்த மில்க் ஷேக் பார்க்கவே. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம நார்மலா இந்த வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சாலட்லயும் சாண்ட்விச்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மிஞ்சி போனா ரைத்தால யூஸ் பண்ணுவோம். இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. சோ இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் உங்க குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹனி தான் ஆட் பண்ணிருக்கோம், ரொம்ப லோ கேலரிஸ். சோ எல்லா ஏஜ் குரூப்ஸ்மே கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம், ரொம்ப ரிஃப்ரெஷிங் ட்ரிங்கா இருக்கும். சோ இந்த மில்க் ஷேக் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆஹா சுவைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்லோட்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ Facebook ஆஹா சுவை பேஜ் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தி ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.